بسم الله الرحمن الرحيم ألم نشرح لك صدرك ووضعنا عنك وزرك الذي أنقض ظهرك ورفعنا لك ذكرك فإن مع العسر يسرا إن مع العسر يسرا فإذا فرغت فانصب وإلى ربك فارغب. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் முதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்தத்துகளை உண்டாக்குவது ஒவ்வொரு பித்தத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுறுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் ஆரம்பமாக அந்த நபிமொழியை நினைவுறுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இணை வைத்தல் பித்தத்துகள் அனாச்சாரங்கள் மூட பழக்க வழக்கங்கள் சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்து செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள் நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் காப்பாற்றி அல்லாஹனுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டத்திட்டங்களுக்கு ஏற்ப நாம் நம்முடைய வாழ்வை அமைத்து மரணிக்கின்ற பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய தாய்மார்களே, பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, நாமெல்லாம் இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் தொடர்ந்து ஒரு சிறப்பான ஒரு தலைப்பின் கீழ் பல்வேறு விஷயங்களை நாம் அறிந்து வருகிறோம். அதில் நேற்றைய தினம் அல்லாஹு தாலா இணை வைத்து இந்த உலகத்தில் வணங்கி வழிபட்டு வந்த மக்களை அவர்களுடைய இணை தெய்வங்களோடு மறுமை நாளிலே எழுப்பி அவர்களை எப்படியெல்லாம் அல்லாஹு தாலா விசாரிப்பான், அப்பொழுது அல்லாஹு அல்லாதவர்களையெல்லாம் வணங்கி வழிபட்டு வந்த மக்கள்
எப்படிப்பட்ட கை சேதங்களுக்கு ஆளாக்கப்படுவார்கள். அந்த இணை தெய்வங்கள் எல்லாம் வணங்கி வந்த மக்களை எந்த அளவுக்கு கடுமையாக எதிர்த்து பகைவர்களாக மாறி தன்னை வணங்கியதையெல்லாம் அந்த இணையாளர்களெல்லாம் அந்த மறுமை நாளில் நிராகரித்து விடுகின்ற சம்பவங்களை எல்லாம் நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். இன்றைய தினம் அந்த நாளை நம்பிய மக்கள் அந்த நாளுக்காக வேண்டி நற்கருமங்களை செய்த மக்கள் அந்த நாளை அழுத்தம் திருத்தமாக தன்னுடைய உள்ளத்திலே விசுவாசித்த மக்கள் அல்லாவுக்காக சொர்க்கத்திற்காக வேண்டியே தன்னுடைய உலக வாழ்வை அர்ப்பணம் செய்த மக்கள் நரகத்தினுடைய சிறிய ஒரு வேதனை கூட நமக்கோ நம்முடைய குடும்பத்தினர்களுக்கோ கிடைத்துவிடக்கூடாது என்பதில் கண்ணுங்கருத்துமாக இருந்து நரக நெருப்பையும் அந்த நாளையும் விசாரணை மன்றத்தையும் கடுமையான அடிப்படையில் பயந்து வாழ்ந்த மக்கள், இப்படிப்பட்ட மக்களை அல்லாஹ் நிச்சயம் அந்த நாளில் கைவிட மாட்டான். அந்த மக்களை கண்ணியப்படுத்துவான். அந்த மக்களோடு அல்லாஹ் நடத்துகின்ற விசாரணை அந்த மக்களுக்காக வேண்டி எவைகளெல்லாம் எப்படிப்பட்டவைகளெல்லாம் அந்த நாளில் பறந்து ஓடி வந்து அல்லாஹ்விடத்திலே மன்றாடி அந்த இறை விசுவாசிகளுக்கு சான்று பகர்கிறது என்பதையெல்லாம் ஒரு நற்செய்தியாக இன்றைய தினம் இன்ஷா அல்லாஹ் நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான் 15வது அத்தியாயத்தின் 92-93வது வசனம், ஃபவ ரப்பிக்க லனஸ் அலன்னகும் அஜ்மயின், உம்முடைய இறைவனின் மீது ஆணையாக உங்கள் அனைவரையும் நிச்சயம் நான் விசாரிப்பேன். அம்மா கானு யாமலூன், உங்களுடைய அமல்களையும் உங்களுடைய செயல்பாடுகளும் அந்த நாளில் விசாரிக்கப்படும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. அந்த நாளை விசுவாசித்த மக்கள், அந்த நாளின் மீது அபரிவிதமான நம்பிக்கை வைத்த மக்கள், 19வது அத்தியாயம் 95வது வசனம், வக்குல்லுகும் ஆத்திஹி யௌமல் கியாமத்தி ஃபர்தா, அந்த நாளில் நீங்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வினிடத்திலே தனித்தனியாக வருவீர்கள் அவனுடைய விசாரிப்புக்காக வேண்டி என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. அந்த விசாரிப்பை அழுத்தம் திருத்தமாக நம்பியது மட்டுமல்ல, பிற மக்களுக்கும் பிரச்சாரம் செய்த மக்கள், இப்படி ஒரு நாள் உண்டு, அந்த நாளில் அல்லாஹ் விசாரிப்பான், அந்த நாளை நாமெல்லாம் நம்பியவர்களாகத்தான் இந்த உலகத்தில் வாழ வேண்டும், அப்படி வாழ்ந்தாதான் நம்முடைய வாழ்வு சிறப்புடன் அமையும் என்பதை நம்பிய இறை விசுவாசிகள் அவர்கள். 18வது அத்தியாயம் 46வது வசனம், அல்மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா, பொருளாதாரங்களும் பிள்ளைகளும் உலகத்தினுடைய கவர்ச்சிகளாகும். வல் பாக்கியாத்து சாலிஹாத் ஹைருன் இந்த ரப்பிக்க சவாபன் வ ஹைருன் அமலா, அல்லாஹுவிடத்தில் சிறந்தது எதுவென்றால் பிள்ளைகளோ பொருளாதாரமோ அல்ல, அல்லாஹுவிடத்தில் சிறந்தது அல்லாஹுன் மீது நீங்கள் ஆதரவு வைப்பதும் நீங்கள் நற்கர்மங்களும் செய்கிறீர்களே அதுதான் அல்லாஹுவிடத்தில் உங்களுக்கு சிறந்தது என்று அல்லாஹ் கூறிய காரணத்தினால் இந்த உலக ஆசாபாசங்களில் மூழ்காமல் அவனை முழுக்க முழுக்க சார்ந்திருந்து அதிகம் அதிகம் நற்கர்மங்களை செய்த அந்த இறை விசுவாசிகள். அல்லாஹ் 3வது அத்தியாயத்தின் 161வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது, சும்மா துவஃபா குல்லு நஃப்ஸின் மா கசபத்து வகும் லா யுலமூன், நீங்கள் செய்த ஒவ்வொரு நற்கர்மங்களின் கூலியை நிறைவாக அந்த நாளிலே நான் தருவேன், அதில் எந்த வகையான அநியாயம் உங்களுக்கு இழைக்கப்படாது என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. அந்த நாளை நம்பி நற்கர்மங்களுக்குரிய கூலி, நாம் செய்கிற இபாதத்துகளின் கூலி, நாம் செய்கிற நற்கர்மங்களின் கூலி,
நிச்சயம் நமக்கு நிறைவாக மறுமை நாளில் கிடைக்கும் என்று விசுவாசித்தார்களே அந்த இறை விசுவாசிகள். 59வது அத்தியாயம் 18வது வசனம், யா ஐயுஹல்லதீன ஆமனுத்தகுல்லா, ஈமான் கொண்டவர்களே அல்லாஹுவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். வல் தந்துரு நஃப்சுன் மா கத்தமத்தில் யஹதின், நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த நாளுக்காக வேண்டி என்ன முற்படுத்தி வைத்திருக்கிறீர்கள் என்பதை யோசித்து பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. அந்த நாளை யோசித்து பார்த்து இந்த உலகத்தில் நம்முடைய செல்வங்களோ, இந்த உலகத்தில் நம்முடைய மனைவி மக்களோ, இந்த உலகத்தில் நம்முடைய பிள்ளைகளோ, இந்த உலகத்தில் நாம் சேர்த்து வைத்திருக்கிற சொத்துக்களோ நமக்கு எந்த உபகாரமும் மறுமை நாளிலே அளிக்காது. நாம் அந்த நாளுக்காக எந்த நற்கர்மங்களை முற்படுத்தி அனுப்பி வைத்தோம் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. அதை சிந்தித்து பார்த்து எப்பொழுது பார்த்தாலும் அவர்கள் இபாதத்துகளிலே இருப்பார்கள். அதுதான் சேமிப்புகளிலேயே அவர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு சேமிப்பு. காரணம், ஒரு மனிதன் மரணித்து போனால் அவனோடு மூன்று அவனை பின்தொடர்ந்து செல்லுகிறதாம், குடும்பங்கள், பொருளாதாரம், அவன் செய்த நற்செயல்கள். அடக்கியவுடன் இரண்டு திரும்பி வருகிறது, ஒன்று அவனோடு நின்று விடுகிறது. அந்த இரண்டையது, அதுதான் செல்வமும், அவர்களுடைய குடும்பத்தார்களும் திரும்ப வந்து விடுகிறார்கள். அவர்களோடு இருப்பது நற்கருமங்கள். அந்த நற்கருமங்களோடு தான் அந்த நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அந்த நாளில் நீங்கள் அனைவரும் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. அந்த நாளில் நாங்கள் அனுப்பிய நற்கருமங்கள் இவைகள் எல்லாம். இந்த நற்கருமங்கள் எங்களுடைய சொர்க்கத்திற்குரியவை. இவை நிச்சயம் எங்களிடத்திலே உண்டு. எந்த நேரம் அல்லாஹ் எங்களுடைய உயிர்களை கைப்பற்றினாலும் நாங்கள் பதட்டப்பட வேண்டிய அவசியமில்லை, கலங்க வேண்டிய அவசியமில்லை. ரப்பின் மீது அவநம்பிக்கைக்குரியவர்கள் நாங்கள் அல்ல. நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அகிலத்தின் அதிபதியாகிய அல்லாஹுனுடைய ரசூல் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன வழிமுறைப்படி எந்தெந்த இபாதத்துகளை எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த முறைப்படி நீங்கள் செய்தால் அவைகளெல்லாம் மறுமை நாளில் இப்படியெல்லாம் உங்களை பாதுகாக்கும் என்று எங்களுக்கு சொன்னார்களோ, அதன் அடிப்படையில் இபாதத்துகளை செய்து முற்படுத்தியவர்கள் நாங்கள். ஆகவே அந்த இறை விசுவாசிகளுக்கு எந்த வகையான கலக்கமோ, எந்த வகையான கஷ்டங்களோ, துன்பங்களோ அந்த நாளில் இல்லை. இறை விசுவாசிகள் பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாவுக்கு இணை துணைகளை ஏற்படுத்தி அல்லாவோடு போட்டி போட்டு அல்லாவுடைய கோபத்தையும் சாபத்தையும் பெற்றுக்கொண்டு தூதரை நிராகரித்து தூதர் சொன்ன செயல்பாடு வழிமுறைகளுக்கு நேர்மாறாக தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொண்ட மக்கள் பயப்பட வேண்டிய நாள் அந்த நாள். அந்த நாள் இறை விசுவாசிகள் பயப்பட வேண்டிய நாள் அல்ல, இறை விசுவாசிகள் பதட்டப்பட வேண்டிய நாள் அல்ல. இறை விசுவாசிகளை அல்லாஹு தஆலா நிச்சயம் கைவிட மாட்டான். காரணம், நாமெல்லாம் அழுத்தம் திருத்தமாக அல்லாஹ்வுடைய ஆயத்தின் மீது நம்பிக்கை வைத்த மக்கள். 55வது அத்தியாயம் 46வது வசனம், வலிமன் ஹாஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான், அந்த விசாரணை நாளை யாரெல்லாம் பயந்தார்களோ அவர்களுக்கு இரண்டு சொர்க்கம் உண்டு என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. அந்த நாளை விசுவாசித்த மக்கள் நாமெல்லாம், நமக்கு நிச்சயம் அந்த நாளை நம்பினால், அந்த நாளை விசுவாசித்தால் அல்லாஹ் நமக்கு வாக்குக்கு மாறு செய்கிறவன் அல்ல அல்லாஹ். அல்லாஹு தஆலா எதை திருக்குர்ஆனின் வாயிலாக இறை விசுவாசிகளுக்கு வாக்களித்தானோ அந்த வாக்குக்கு அணு அளவு கூட துரோகம் இழவிக்கக்கூடியவன் உங்களுடைய ரப் அல்ல. உங்களுடைய ரப் வாக்கு மாற்றம் செய்கிறவன் அல்ல. கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதில் அவனுக்கு நிகரான யாரையும் நீங்கள் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ரப் நமக்கு வாக்கு தந்தானே, வலிமன் ஹாஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான், அந்த நாளை யாரெல்லாம்
அஞ்சி வாழ்கிறார்களோ அவர்களுக்கு ரெண்டு சொர்க்கம், ஒரு சொர்க்கம் அல்ல, ரெண்டு வகையான சொர்க்கம் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்கிறானே. அந்த நாளை நம்பிய மக்கள் அந்த நாளில் எந்த கஷ்டமும் பட வேண்டியதில்லை, துக்கப்பட வேண்டியதில்லை, பதட்டப்பட வேண்டியதில்லை. மரணம் வந்தால் என்னாகுமோ, மறுமையில் நம்முடைய நிலைமை என்னாகுமோ, சந்தேகம் வேண்டாம். அல்லாஹுவை குறித்து நல்ல எண்ணம் நிலையில் இந்த உலகத்திலே இருந்து நீங்கள் மரணியுங்கள். எந்த எண்ணத்தோடு நீங்கள் மரணிக்கின்றீர்களோ அந்த எண்ணத்தோடே அல்லாஹு தாலா மறுமை நாளில் எழுப்புவான். நான் ஆதமுடைய மகன், எனது தந்தை சொர்க்கத்திலேயே தவறு செய்து சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டவர், தௌபா செய்த பிறகு அந்த பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொண்ட ஒரு இறை விசுவாசி என்னுடைய ஒரு தந்தை. அந்த தந்தையினுடைய வழித்தோன்றலில் வந்தவன் நான். எனது தந்தை தவறு செய்து ஆதமுடைய மகள் அனைவரும் தவறு செய்யக்கூடியவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கடந்த காலங்களில் நான் என்னதான் தவறுகள் புரிந்தாலும், என்னதான் பாவங்கள் செய்திருந்தாலும், நிச்சயம் என்னுடைய பாவத்தை என்னுடைய ரப்பு மன்னிப்பான். காரணம், நான் இஸ்லாத்தை ஏற்றவன், இணை வைத்து வாழாதவன், ஏகத்துவத்திற்காக வேண்டி அரும்பாடுபட்டவன், தூதரை பின்பற்ற சொல்லி மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்தவன். என்னுடைய வாழ்வில் சோதனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள், இடையூறுகள், மனக்கவலைகள் எவ்வளவெல்லாம் வந்த பொழுதும் அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான். அல்லாஹ்வுடைய ரசூலின் அடிப்படை சொன்ன அடிப்படையில் தான் வாழ்வை அமைப்பேன் என்று ரப்பின் மீது உறுதிபட வாழ்ந்த மக்கள் நிச்சயம் மரண நேரத்தில் எந்த ஒரு மனக்குழப்பமும் இல்லாமல், நான் அவனை விசுவாசித்தேன், அவனுடைய நாளை அஞ்சினேன், நரகத்தை பயந்தவன் நான். யா ஐயுஹல்லதீன ஆமனு கு அன்ஃபுஸக்கும் வஅஹலீக்கும் நாரா. ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்களது குடும்பத்தாரையும் எரிகின்ற நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்கிறானே அல்லாஹ். அந்த குடும்பத்தை எல்லாம் நரகத்திலிருந்து பாதுகாப்பதற்காக வேண்டி எல்லோரும் உறங்குகிற நேரத்தில் கண் விழித்து இபாதத்துகளை செய்து, ரமலானுடைய மாதத்தில் இத்திகாப் போன்ற வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு, ரமலானுடைய மாதம் முழுக்க இரவு நேரங்களிலும் பகல் நேரங்களிலும் தௌபா, பிரார்த்தனை, திக்ருகள் போன்ற நற்கர்மங்களை செய்து என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் அந்த நாளில் காப்பதற்காக வேண்டி அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்து வாழ்ந்தவன் நான், என்னுடைய ரப் என்னை கைவிட மாட்டான், என்னுடைய ரப் நிச்சயம் என்னை கைவிட மாட்டான் என்று விசுவாசித்து வாழ்ந்தார்களே, அந்த இறை விசுவாசிக்கு அந்த நாளில் கவலை வேண்டாம், துக்கம் வேண்டாம், மனக்கலக்கம் வேண்டாம். யார் துக்கங்களும் கவலையோடும் இருப்பார்கள் என்றால் அல்லாஹுவை கிண்டல் செய்த மக்கள், மறுமையை கேலி கூத்தாக நினைத்த மக்கள், நரகம் சொர்க்கம் என்று சொல்லுகிற பொழுது மூட நம்பிக்கை என்று ஒதுக்கிய மக்கள், அல்லது அந்த நாளை நம்பினாலும் பொடுங்குவோக்காக இருந்த மக்களுக்குத்தான், நற்கருமங்கள் இல்லாத மக்கள் தான் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால், நற்கருமங்கள் இல்லாத மக்கள், பாவங்களையும் அநியாயங்களையும் அதிகம் அதிகம் செய்த மக்கள் பயப்பட வேண்டிய நாள். நமக்கு அந்த நாளில் எந்த பயமும் வேண்டாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுப்பின் மீது மிகப்பெரிய ஒரு கல்லை வைத்து, அடுப்பை வேகமாக எரிய வைத்து, அந்த கல்லின் மீது ஒவ்வொரு மனிதனையும் நிறுத்தி நிறுத்தி விசாரணை செய்தால் அந்த மனிதனுடைய நிலைமை என்னவாகும்? அதற்கு நிகரான ஒரு உதாரணத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். உங்களுடைய தலைக்கு மேல் ஒரு மைல் தூரத்தில் சூரியன் கொண்டு வரப்படும். படைப்பினங்களுக்கு மிக மிக நெருக்கமாக அந்த சூரியன் கொண்டு வரப்படும். அந்த சூரிய வெப்பத்தின் காரணமாக வியர்வையால் ஒவ்வொரு மனிதனும் முங்கி நிற்பார்கள். அந்த வியர்வை ஒவ்வொரு மனிதனுடைய கணுக்கால், முட்டுக்கால், மார்பகம், ஏன் கடவாய் வரை ஒவ்வொரு மனிதனும் அந்த வியர்வையால் முங்கி நிற்கிற நேரம் அந்த நேரம். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை உருவாக்கித்தான் நம்மை அல்லாஹ் சீக்கிரம் விசாரிக்க மாட்டானா, நம்மை அல்லாஹ் மிக விரைவில் விசாரித்து நமக்கு தீர்ப்பு சொல்ல மாட்டானா? இந்த படுபயங்கரமான இந்த நாளிலே இருந்து நமக்குரிய அந்த சந்தோஷமான இடத்தை பார்த்து உடனடியாக இன்பங்களை அனுபவிக்கின்ற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தரமாட்டானா என்று எல்லோரும் எதிர்பார்க்கிற நாள் அந்த நாள். ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் 6539வது நபிமொழி. அல்லாஹ்வுடைய விசாரணையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் பேசுவானாம்,
அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் பேசுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு நபிமொழி நமக்கு ஒரு ஆறுதல். என்ன ஆறுதல்? ஆதம் நபியிலிருந்து என்னுடைய சமூகம் வரை, கியாம நாள் வரை எல்லோரையும் அல்லாஹ் எழுப்பி நிப்பாட்டுவான். ஆனா விசாரணை அல்லாஹ் எங்கிருந்து தொடங்குவான் என்றால் என்னிலிருந்து தான் அல்லாஹ் தொடங்குவான். என்னுடைய சமுதாயத்திலிருந்து தான் விசாரணை தொடங்குவான், ஆதம் நபியிலிருந்து அல்ல. அப்படியானால் 200,000 அதிகமான எத்தனையோ இறை தூதர்கள் இந்த உலகத்திலே வந்து போயிருக்கிறார்கள். அங்கிருந்து அல்லாஹ் விசாரணையை ஆரம்பித்தால் இந்த சமுதாயம் கடைசி சமுதாயம். இந்த இறை தூதர் கடைசி இறை தூதர். அதுவரை அந்த மக்கள், அந்த சமுதாய மக்கள், முஹம்மதியர்களுடைய சமுதாயம் அந்த நாளில் நின்று வேதனைப்படக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் விசாரணையை எங்கிருந்து தொடங்குகிறான் என்றால் நம்மிருந்து தொடங்குகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடமிருந்து அல்லாஹு தஆலா விசாரணையை தொடங்குகிறானாம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார், அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதனிடத்திலும் விசாரிப்பான். விசாரிக்கும் பொழுது இடையில் எந்த ஒரு மொழி பெயர்ப்பாளரும் இருக்க மாட்டார். எல்லா மொழி பேசக்கூடிய மக்களும் அந்த நாளிலே இருப்பார்கள். எல்லோரிடத்திலும் அல்லாஹ் பேசுவான். அல்லாஹு தஆலா மொழிக்கு அப்பாற்பட்டவன். அல்லாஹ் மொழிக்கு அப்பாற்பட்டவன். ஆகவே அல்லாஹு தஆலா எல்லா மனிதர்களோடும் பேசுவான். 50,000 நிகரான அந்த வருடத்தில் நீதிமன்றத்திலே நிற்க வேண்டும். 1 மைல் தூரத்தில் சூரியன் கொண்டு வரப்படும். அது பயங்கரமான வெப்பமான சூழ்நிலையில் நிப்பாட்டப்பட்டு அந்த நாளினுடைய படு பயங்கரத்தை மக்களுக்கு புரிய வைத்து வெயிலின் அழுமை நிழலில் தெரியும் என்பார்கள். அப்படிப்பட்ட நூல் சூழ்நிலைகளை உண்டாக்கி அல்லாஹு தஆலா சொர்க்கத்திற்கு அனுப்புவேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அந்த நீதிமன்றத்தில் அல்லாஹு தஆலா விசாரிப்பான். மொழிபெயர்ப்பாளர்கள் இருக்க மாட்டார்கள். இனி அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், அல்லாஹ் நமக்கு ஒரு வேதத்தை வழங்கினான். அந்த வேதத்தில் அந்த நாளினுடைய படுபயங்கரத்தையும் விசாரணையினுடைய கடுமையையும் கண்கள் பார்வைகள் எல்லாம் நிலைகுத்தி நிற்கின்ற அந்த படுபயங்கரமான அமளி துமளிகளையும் அல்லாஹு தஆலா திருக்குறானிலே சொன்னாலும் அல்லாஹு தஆலா 40th அத்தியாயத்தின் 51st வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்னா லன்சுரு ருசுலனா வல்லதீன ஆமனு ஃபில் ஹயாத்தி துன்யா வ யௌம யகூமுல் அஸ்ஹாத். நிச்சயமாக இறை தூதர்களையும் அந்த இறை தூதர்களை விசுவாசித்தவர்களையும் இம்மையிலும் மறுமையிலும் நான் பாதுகாப்பேன். மேலும் சான்று பகர்கின்ற, சாட்சி சொல்லுகின்ற அந்த கியாம நாளிலும் அவர்களுக்கு நான் பாதுகாப்பாக இருப்பேன். அல்லாஹு தஆலா நமக்கு ஒரு உத்தரவாதம் தருகிறான். ஆகவே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தூதரை பின்பற்றிய மக்கள் நாம். அல்லாஹு தஆலா இறை விசுவாசிகளுக்கு பிரார்த்தனைகளை கற்றுக் கொடுக்கிறானே, அல்லாஹுவே நீ அருளிய வேதத்தின் மீதும் நீ அனுப்பிய தூதரின் மீதும் நம்பிக்கை வைத்தவர்கள் நாங்கள். அவநம்பிக்கைக்குரியவர்கள் அல்ல நாங்கள். திருக்குறானை உன்னுடைய அத்தாட்சியாக எப்படி கண்கூடாக பார்க்கிறோமோ அப்படி இறை தூதரை நாங்கள் கண்கொண்டு பார்க்காவிட்டாலும் இந்த இறை வசனத்தின் மூலம் நாங்கள் நம்பினோம். இந்த இறை வசனம் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாக்கு, மனிதர்களுடைய வாக்கல்ல. திருக்குறானில் 114 அத்தியாயங்கள் உண்டு, 30 ஜிசுகள் உண்டு, 6,666 வசனங்கள் உண்டு. ஒவ்வொரு வசனத்திற்கும் நீதான் சொந்தக்காரன். நீ சொல்லுகிறாய், நான் ஒரு வேதத்தை அனுப்புகிறேன், ஒரு தூதரை அனுப்பி இருக்கிறேன், உங்களுக்கெல்லாம் மறுமை உண்டு, சொர்க்கம் உண்டு என்று நீ சொன்னாய், ஆகவே நாங்கள் நம்பினோம் என்றால் அல்லாஹ் சொல்கிறான், உங்களை நான் கைவிட மாட்டேன். தூதரையும் தூதரை விசுவாசம் செய்த மக்களையும் ஈமான் கொண்ட மக்களுக்கும் இம்மையிலும் பாதுகாப்பு, மறுமையிலும் நான் பாதுகாப்பு, உங்களை நிச்சயம் நான் கைவிட மாட்டேன் என்கிறானே அல்லாஹ். ஆகவே அந்த நாளை விசுவாசித்த அந்த மக்கள் நிச்சயம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. 41th அத்தியாயம் 30th வசனம், 32th வசனம், இனி அந்த நாளில் உங்களுக்கு பயம் இருக்குமேயானால் அந்த பயணத்தை நீங்கள் முற்றிலும் கைவிட்டு விடுங்கள். காரணம், உங்களுக்கு நான் மலக்கை தருகிறேன், வானவரை தருகிறேன். அவர் உங்களை சொர்க்க வாசல் வரை, ஏன் சொர்க்கம் அனுப்புகிற வரை, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது உண்டாகட்டும் என்று சொர்க்கத்திற்கு உங்களை வழி அனுப்புகிற வரை ஒரு வானவரை உங்களுக்கு தந்தால் போதுமா இறை விசுவாசிகளே? அப்பொழுதாவது பதட்டப்படாமல் இருங்கள், தைரியமாக இருங்கள். அந்த நாள் அநியாயக்கார மக்களுக்குரியது. அழிச்சாட்டியும் ஆணவம் அகம்பாவம் கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்தானே, பெருமை அடித்து என்னை நிராகரித்து வாழ்ந்தானே, அது அவளுக்குரியது. இதோ உங்களுக்கு நான் ஒரு வானவரை தருகிறேன், இனியாவது நீங்கள் பதட்டப்படாமல் இருங்கள் என்று அல்லாஹு தஆலா
ஒவ்வொரு இறை விசுவாசிக்கும் ஒரு வானவரை அல்லாஹ் அனுப்பி இருக்கிறான். நமக்கு அது இப்பொழுது தெரியாது, மறுமையில் தான் தெரியும். நம்ப வேண்டும் நாம் எல்லாம். 41:30-32 உள்ள வசனம் அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், யார் தன்னுடைய இறைவன் அல்லாஹ் என்று கூறி, நம்முடைய ரப் அல்லாஹ் தானே, நம்முடைய ரப் யார், நம்முடைய ரப் ரஹ்மான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அல்லாஹு அக்பர் என்று தொழுகையின் ஆரம்பத்தில் தக்பீர் கட்டுகிற பொழுது உச்சரித்த அந்த நாவு நம்முடைய வாழ்வின் அனைத்து துறைகளிலும் பிரதிபலிக்கிற நாவு. உச்சரிப்பு அல்லாஹு அக்பர், அல்லாஹ் என்பவன் பெரியவன், நம்முடைய ரப் அல்லாஹ் வைத்தவரை யாருமே கிடையாது என்பதில் நாம் எல்லாம் நம்பிக்கைக்குரிய மக்கள். அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், யார் எங்களுடைய ரப் என்று அல்லாஹுதான் என்று கூறி சும்மஸ்தகாமோ, அந்த அல்லாஹ்வுடைய விஷயத்தில் உறுதியாக இருக்கிறார்களோ. அல்லாஹ் என்று கூறுவது மட்டுமல்ல, எல்லோரும் அல்லாஹுவை நம்புகிற மக்கள் தான், எல்லோரும் அல்லாஹுவை விசுவாசித்த மக்கள் தான். ஆனால் அந்த விசுவாசம் உறுதியாக இருக்க வேண்டும். சோதனைகள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், என்னுடைய ரப் என்னை நிச்சயம் சொர்க்கத்திற்கு உரியவன் தானா என்று சோதிக்கிறான். நான் என்னுடைய ரப்பை உறுதியாக நம்பியவன், எனக்கு எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் துச்சமாக மதிக்கிறவன் நான். காரணம், என்னுடைய இறை தூதர் அகிலத்தின் அதிபதியாகி அல்லாஹ்வுடைய ரசூலாகிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனை குறித்து நமக்கு சொல்லி தந்தார்கள். ரப்பு யார் தெரியுமா? உங்களில் யாரை அதிகம் அதிகம் அவன் விசுவாசிக்க ஆரம்பிக்கின்றானோ அதற்கேற்றவாறு உங்களுக்கு துன்பங்களையும் சோதனைகளையும் அடுக்கடுக்காக தருவான். ஈமானில் ஆட்டம் வருகிறதா? இறையச்சத்தில் ஏதாவது குளறுபடிகள் உண்டுமா? ஹிதாயத்து உறுதியாக இருக்கிறார்களா? அல்லது அல்லாஹ் நம்மை கைவிட்டு விட்டானே, இப்படிப்பட்ட நோய்களை தந்து விட்டானே, இப்படிப்பட்ட துன்பங்களுக்கு நம்மை ஆளாக்கி விட்டானே என்று அல்லாஹ்வின் மீது நிராசை அடைகிறார்களா? அல்லது வந்த நோயை, வந்த துன்பத்தை, வந்த கஷ்டத்தை, வந்த மன உளைச்சலை, வந்த இடையூறை, வந்த இன்னபிற அநியாயங்களை, அக்கிரமங்களை எல்லாம் அந்த அடியானின் மீது எவ்வளவு பெரிய அநியாயங்கள், அக்கிரமங்கள் கட்டவிழ்த்து விட்டாலும் சும்மஸ்தகாமோ, என்னுடைய ரப் என்னை கைவிட மாட்டான் என்று யார் உறுதியாக இருக்கிறார்களோ, தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிக்கத்து, அல்லாஹு தஆலா அந்த விசேஷமான அடியானுக்கு, எந்த விசேஷமான அடியானுக்கு, அல்லாஹுதான் என்னுடைய ரப் என்று கூறி அந்த அல்லாஹ்வை நம்புகிற விஷயத்தில் உறுதியாக இருந்தானே அந்த இறை விசுவாசிக்கு, தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிக்கத்து, வானத்திலிருந்து அல்லாஹ் ஒரு விசேஷமான மலக்கை, இன்னாருடைய மகன் இன்னாருக்கு நீங்கள் பாதுகாப்பாக இருந்து சொர்க்கம் வரை நான் எழுப்பும் பொழுது பயப்படுவார்கள் என்னுடைய இறை விசுவாசிகள். மறுமை நாளில் அந்த இறைவனுடைய நீதிமன்றத்தில் ஒரு சில மனிதர்களுக்கெல்லாம் கொடுக்கப்படுகிற தண்டனையை பார்த்து அந்த இறை விசுவாசிகள் பயப்படுவார்கள். நீங்கள் அவர்களோடு பத்திரமாக அந்த மறுமை நாள் வரை வந்து சொர்க்கம் வரை இருந்து அவர்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுங்கள் என்று அல்லாஹு தஆலா வானவர்களுக்கு கட்டளை பிறப்பித்து அந்த வானவர்கள் நம்மோடு இறங்குகிறார்கள். இறங்கும் பொழுது அந்த வானவர்கள் என்ன நம்மிடத்தில் சொல்லுவார்கள்? நமக்கு காது கேட்காது. அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த வானவர்கள் உங்களிடத்தில் இப்படி சொல்லித்தான் வானத்தில் இருந்து இறங்குவார்கள். என்ன சொல்லி? அல்லா தகாஃபு வலா தஹசனூ, நீங்கள் கவலைப்படாதீர்கள், நீங்கள் துக்கப்படாதீர்கள், உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம், உங்களுக்கு எந்த துக்கமும் வேண்டாம். காரணம், நீங்கள் உங்களையெல்லாம் படைத்த அல்லாஹுவை ரப்பாக நீங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள். மேலும் அவனை உறுதிபட நீங்கள் நம்பிய காரணத்தினால் உங்களுக்கு கவலை வேண்டாம், உங்களுக்கு துக்கம் வேண்டாம். மேலும் வாபுசிரு, உங்களுக்கு நாங்கள் ஒரு நற்செய்தி சொல்லுகிறோம். மாணவர்கள் சொல்லுவதை அல்லாஹு தஆலா தூதரின் மூலம் நமக்கு சொல்லி தருகிறான். உங்களில் ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு இறை விசுவாசிக்கும் பிரத்யேகமான ஒரு மலக்கை நான் தீர்மானம் செய்து, நியமனம் செய்து உங்களுக்கு தந்திருக்கிறேன். அந்த மலக்கு இப்படியெல்லாம் சொல்லுவார், பயப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள், அபசிரு, உங்களுக்கு நான் உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று அந்த இறை விசுவாசிகளுக்கு அல்லாஹு தஆலா மலக்குமார்களை பாதுகாப்பாக கொடுத்து பாதுகாக்கிறான் மறுமை வரை.
மறுமை வரை. பிறகு நமக்கு என்ன கவலை அன்பர்களே? அல்லாஹு தஆலா 19வது அத்தியாயத்தின் 96வது வசனம், இன்னல்லதீன ஆமனு, யார் ஈமான் கொண்டு, வாமிலுஸ் ஸாலிஹாத், நல்ல அமல்களை செய்கிறார்களோ, ஃபயஜ்அலு லஹும் ரஹ்மானு உத்தா, அல்லாஹ் நிச்சயம் அவர்களை அந்த நாளில் நேசிப்பான். ஈமான் கொண்டு நல்ல நல்ல அமல்களை செய்தால் அல்லாஹு தாலா அந்த நாளில் நம்மை நேசிப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட திருக்குர்ஆனில் அல்லாஹு தாலா சொல்லுகிறான். அது மட்டுமல்ல, நாம நம்முடைய வாழ்வில் அன்பர்களே இவ்வளவு கஷ்டங்களை ஏற்படுகிறோம். ரமலானுடைய மாதத்தில் பகல் முழுக்க நம்மால் முடியாமல் கூட மனிதன் என்றால் உண்ண வேண்டும், தாகம் ஏற்பட்டால் நீர் அருந்த வேண்டும், உணர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டவர்கள் நாம் எல்லாம். இவ்வளவு பெரிய தேவைகள் நமக்கு இருந்தோம், அல்லாஹ் சொன்னான் என்கிற ஒரே காரணத்திற்காக வேண்டி அத்தனையும் நாம் தூக்கி வீசி பலகீனத்தை எல்லாம் தாண்டி ஒரு பலமுள்ள மனிதர்களாக இந்த உலகத்தில், நான் எனக்கு ஹலாலான ஒரு பொருள் கூட என்னுடைய இறைவன் ஹராமாக்கிய காரணத்தினால் எனக்கு வேண்டாம் என்று சொல்லுகிற மனோபாவத்தோடு இந்த இபாதத்தை எல்லாம் நாம் ஏன் செய்தோம்? நன்மைக்காக, மறுமைக்காக, சொர்க்கத்திற்காக, நரகத்திலிருந்து நம்மை நாம் பாதுகாப்பதற்காக அப்படி செய்கிற நற்கர்மங்களை நாம வீணடித்தாலே ஒழிய அல்லாஹ் வீணடிப்பானா? வாரி வாரி நன்மைகளை பெற்று தருகிற ரஹமான் அல்லவா அவன். நாம் நம்முடைய வாழ்வில் எத்துணை முறை அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்திருப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நேரத்திலும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தால் இந்த வசனத்தை சொல்லாமல் பிரார்த்தனைகளை முடிக்கவே மாட்டாராம். என்ன வசனமாம்? 2வது அத்தியாயத்தின் 201வது வசனம், ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹஸனதன் வஃபில் ஆகிரத்தி ஹஸனதன் வக்கினா அதாபன்னார். அல்லாஹ்வே, இம்மையிலும் மறுமையிலும் எங்களுக்கு நீ நல்லதை தா, உலகம் மட்டும் எங்களுக்கு வேண்டாம், மறுமையும் எங்களுக்கு வேண்டும், இம்மையிலும் மறுமையிலும் எங்களுக்கு நீ நல்லதை தா, மேலும் நரகத்திலே இருந்து எங்களை பாதுகாப்பாயாக என்று அல்லும் பகலும் பிரார்த்தனை செய்த நமக்கா அல்லாஹு தாலா மறுமை நாளில் துரோகம் செய்ய போகிறான்? நம்மையா அல்லாஹு தாலா மறுமை நாளில் கைவிடப் போகிறான்? அந்த ரப்புல் ஆலமீனுக்கா எதிராக இந்த உலகத்தில் மக்கள் வம்பு தும்புகளிலே ஈடுபடுகிறார்கள்? அன்பர்களே கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நிச்சயம் அல்லாஹு தாலா நம்மை கைவிடவே மாட்டான். 14வது அத்தியாயம் 41வது வசனம், ரப்பனா ஃபிர்லி வலி வாலிதை வலில் முக்மினீனே யௌம யகூமுல் ஹிசாப். அல்லாஹ்வே, மறுமை நாளில் விசாரணைக்குரிய அந்த நாளில் என்னையும் என்னுடைய பெற்றோர்களையும் நிச்சயம் நீ காப்பாற்றுவாயாக என்று நாம் அல்லும் பகலும் அல்லாஹ்விடத்தில் அந்த நாளை குறித்து பயந்து, அந்த நாளுக்காக வேண்டி அஞ்சி பிரார்த்தனை செய்து, அந்த நாளில் கிடைக்கப் போகின்ற சொர்க்கத்திற்காக வேண்டி அல்லும் பகலும் இபாதத்துகளை செய்த நம்மையா அல்லாஹு தஆலா கைவிடுவான்? 12வது அத்தியாயம் 101வது வசனம், அந்த வலியி ஃபித் துன்யா வல் ஆஹிரா, அல்லாஹுவே நீதான் எங்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் பாதுகாவலன், தவஃபனி முஸ்லிமன், நாங்கள் முஸ்லீமாக இருக்கும் பொழுது எங்களுடைய உயிர்களை நீ கைப்பற்றியா அல்லாஹ், வாழ்க்கு நீ பிசாலிகின், நல்லவர்களோடு அந்த உயிரை மறுமை நாளில் நீ ஒன்று சேர்த்து எழுப்பியா அல்லாஹ் என்று எப்பொழுது பார்த்தாலும், எந்த பிரார்த்தனைகள் செய்தாலும், என்ன திக்ருகள் செய்தாலும், எந்த நல்லறங்கள் செய்தாலும், அல்லாஹுவே மறுமை வேண்டும், அல்லாஹுவே சொர்க்கம் வேண்டும், அல்லாஹுவே அந்த நாளில் எங்களை இலகுவாக விசாரிக்க வேண்டும், அல்லாஹுவே என்னை மட்டுமல்ல எனது மனைவி மக்கள் எனது குடும்பத்தார்கள் ஏகத்துவத்தை பின்பற்றி வாழ்ந்த இறை நேச செல்வர்கள் எல்லோரையும் எங்களுக்கு முன்னால் மரணித்து போன ஏகத்துவத்திற்காக வேண்டி பாடுபட்ட ஒவ்வொரு இறை விசுவாசிகளையும் அல்லாஹுவே மறுமை நாளில் இலகுவாக விசாரித்து சொர்க்கத்து பேரின்பத்தை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக என்று அல்லும் பகலும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்த நம்மை அல்லாஹ் ஒருபோதும் கைவிட மாட்டான். நண்பர்களே, நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்க வேண்டும். மறுமை என்று வரும் பொழுது, சக்கராத்துடைய நேரம் மரணம் என்று வரும் பொழுது, அல்லாஹு தாலாவை நாம் பார்க்க போகிறோம், அவன் நமக்கு நிச்சயித்த இடத்தை நாம் பார்க்க போகிறோம். எதற்காக வேண்டி இந்த உலகத்தில் பாடுபட்டோமோ அதனுடைய பிரதிபலன் நமக்கு கிடைக்க போகிறது என்கிற சந்தோஷம் தான் நமக்கு வர வேண்டுமே தவிர, அல்லாஹுவை குறித்து ஒரு கணம் கூட, ஏன் அணு அளவு கூட அல்லாஹுவை குறித்து தப்பும் தவறுமான சிந்தனையோ எண்ணங்களோ நமக்கு வந்துவிடக் கூடாது. பெரும்பாவங்கள் உலகத்திலே செய்தாலும் உடனே தௌபா செய்து மீண்டு நாம் நல்லறங்களை செய்யும் பொழுது அல்லாஹ் நிச்சயம் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், இறை நிராகரிப்பாளர்கள் தான் என்னுடைய அருளின் மீது
அவநம்பிக்கை வைப்பார்கள். முஸ்லிம்கள் அவநம்பிக்கை வைக்கவே கூடாது, அவநம்பிக்கை வைக்க கூடாது. முஸ்லிம்கள் உறுதிபட என்னுடைய ரப் எனக்கு தருவான், சொர்க்கத்தை அல்லாஹ் விரும்பினால்தா என்றல்ல, சொர்க்கத்தை தாயா அல்லாஹ், ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் என்கிற உயர் அந்தஸ்தை எனக்கு தாயா அல்லாஹ் என்று உரிமையோடு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தந்தார்கள். அப்படிப்பட்ட இறை விசுவாசிகள் மறுமை நாளிலே எழுப்பி நிப்பாட்டப்பட்டால் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எவ்வளவு அருமையான சூழ்நிலைகளை அல்லாஹ் மறுமையில் உண்டாக்குகிறான் என்று பாருங்கள். 84வது அத்தியாயம் 7 முதல் 9 வரை உள்ள வசனம் அல்லாஹ் சொல்கிறான். அந்த மறுமை நாளில் ஃபஅம்மாமன் ஊத்திய கிதாபஹு பியமீனிஹி, இறை விசுவாசிகள் யார் என்றால் அல்லாஹு தஆலா மறுமை நாளில் யாருடைய வலது கையில், வலது கையை நீட்டச் சொல்லி இடது கையில் அல்ல, உங்களுடைய வலது கையை நீட்டுங்கள் என்று அல்லாஹு தஆலா யாருடைய வலது கையை நீட்டச் சொல்லி அவனுடைய குறிப்பேட்டை அவனுடைய வலது கையில் கொடுக்கிறானோ அவன் வெற்றியடைந்து விட்டான். அவன் வலது கையால் பட்டோலை கொடுக்கப்பட்ட அவன் அந்த நாளில் மிக சுலபமாகத்தான் விசாரிக்கப்படுவார், கடுமையான விசாரணை ஒன்றுமல்ல. மேலும் வலது கையில் பட்டோனை கிடைத்த அந்த சொர்க்க அந்த இறை விசுவாசி வயன் கழிவு இலகிமசுரூரா தன்னுடைய குடும்பத்தாரிடத்தில் மகிழ்ச்சியோடு செல்லுவார், தன்னுடைய குடும்பத்தார்கள் எல்லாம் நிற்பார்கள் அந்த நாளில், மேலும் இறை விசுவாசிகள் எல்லாம் அந்த நாளிலே நிற்பார்கள். அல்லாஹு தஆலா என்னுடைய பட்டோலையை எனது வயது கையில் தந்து விட்டார், எனது நான் பட்ட கஷ்டம் இந்த உலகத்தில் எதற்காக வேண்டி நான் பாடுபட்டேனோ அதற்கு அல்லாஹு தஆலா 100க்கு 100 மதிப்பெண்கள் போட்டு என்னை சொர்க்கவாசியாக அல்லாஹு தஆலா ஆக்கி இதோ என்னுடைய பட்டோலையை வலது கையில் அல்லாஹ் தந்து விட்டான் என்று குடும்பத்தார்களிடத்திலும் இறை விசுவாசிகளிடத்திலும் அவர்கள் ஓடி போய் சந்தோஷமாக வேண்டுமானால் படித்து பாருங்கள் என்னுடைய நற்கர்மங்களை, நான் சொர்க்கவாசி, அல்லாஹு தஆலா என்னை தேர்ந்தெடுத்து விட்டான், நான் நிச்சயம் எனது வலது கையில் என்னுடைய பட்டோலை கிடைத்து விட்டது என்று குடும்பத்தார்களிடத்திலும் நண்பர்களிடத்திலும் அந்த இறை விசுவாசி மறுமை நாளில் ஓடி போய் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் அவர் அங்குமிங்குமாக ஓடி சந்தோஷத்தை வெளிப்படுத்துவார் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இப்படிப்பட்ட நேரத்தில் அல்லாஹு தஆலா முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 1462வது நபிமொழி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இப்படிப்பட்ட நேரத்தில் அல்லாஹு தஆலா யாரெல்லாம் குர்ஆனை படித்தார்களோ, யாரெல்லாம் குர்ஆனோடு தொடர்பு வைத்திருந்தார்களோ, யாரெல்லாம் குர்ஆனின்படி தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொண்டார்களோ குர்ஆனும் அவர்களும் என் முன்னே வர வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுவான். குர்ஆனோடு அவர்கள் அழைக்கப்படுவார்கள். அப்படி அவர்கள் அழைக்கப்படும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் திருக்குர்ஆனை தங்குதடையின்றி அழகாக ஓதி அதன்படி தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொண்டார்களோ அவர்கள் வரும் பொழுது வானவர்களோடு வருவார்கள். காரணம், குர்ஆனை ஓதியவர்கள் வானவர்களோடு இருப்பார்கள், குர்ஆனோடு தொடர்புடைய மக்கள் எப்பொழுதும் அவர்கள் வானவர்களோடு இருப்பார்கள். கோழி குஞ்சை பாதுகாப்பதைப் போல சைத்தானிடமிருந்து அவனை பாதுகாத்து, தீமையிலிருந்து அவனை பாதுகாத்து, பாவத்திலிருந்து அவனை பாதுகாத்து அந்த மலக்கு எப்பொழுதும் அவனோடு இருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னால் நமக்கு என்ன கவலை அன்பர்களே. முன்னதாகவே 41வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொன்னான், அந்த ரப்பை உறுதிபட நீங்கள் நம்பினால் ஒரு வானவர் உங்களோடு இருந்து சொர்க்கம் வரை உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார், அவரும் மறுமையிலே நம்மோடு இருப்பார், கண்களிலே பார்க்க போகிறோம். திருக்குர்ஆனோடு அதிகம் அதிகம் தொடர்பு வைத்து அந்த திருக்குர்ஆனை உடையவர்கள் வாருங்கள் என்று சொல்லும் பொழுது அப்பொழுதும் ஒரு விசேஷமான வானவர் நம்மோடு மறுமையில் வந்து நின்றால் நமக்கு என்ன கவலை என்பர்களே, நமக்கு என்ன கவலை. அல்லாஹ்வுடைய வேதத்தோடு ஒரு சாதாரணப்பட்ட காரியம் அல்ல, அல்லாஹ்வுடைய வேதத்தோடு நீங்கள் கொஞ்சம் அதிகம் அதிகம் தொடர்பு வைத்து பாருங்கள், உங்களுக்கு மத்தியிலே ஒரு மாற்றங்கள் நிகழும், உள்ளத்தில் மாற்றம். அந்த திருக்குர்ஆன் உங்களுடைய உள்ளத்தை எப்படி ஆட்சி செய்ய ஆரம்பிக்கும் என்றால் எந்த அளவுக்கு நீங்கள் படிக்கின்றீர்களோ, எந்த அளவுக்கு அதோடு தொடர்பு வைக்கிறீர்களோ, எந்த அளவுக்கு இது அல்லாஹ்வுடைய வாசகம் என்கிற தாற்பரியத்தோடு உள்ளார்ந்த அர்த்தத்தோடு அந்த திருக்குர்ஆனோடு நீங்கள் தொடர்பு வைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு அந்த திருக்குர்ஆன் உங்களை மாற்றி அமைக்கின்ற சக்தி வாய்ந்தது என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது மட்டுமல்ல, மலக்குமார்கள் அதிக தொடர்போடு இருப்பார்கள், எப்பொழுதும் நம்மோடு மலக்குமார்கள் இருப்பார்கள். அந்த மலக்குமார்கள் நம்மோடு இருந்து என்ன செய்கிறார்கள் என்பதை எல்லாம் உலகத்தில் தெரியாது, மறுமையில் அல்லாஹு தஆலாவுடைய வாழ்க்கையை அப்படியே ஓட்டி விடுவான்.
உன்னுடைய 10வது வயதிலிருந்து 70வது வயது வரை உன்னுடைய நற்கர்மங்களுக்காக வேண்டி உலகத்தில் உன்னை நான் எப்படியெல்லாம் பாதுகாத்தேன் என்று அந்த மலக்குமார்கள் நம்மோடு எப்படியெல்லாம் இருந்து நமக்கு வருகிற இடையூறுகளிலே இருந்து நம்மை காப்பாற்றி, விபத்துகளிலே இருந்து காப்பாற்றி, அநியாயக்காரர்கள் வந்து நம்மை காப்பாற்றி, அவருடைய கண்களை எல்லாம் மறைத்து மறைத்து நம்மை எப்படி பாதுகாத்து இந்த மறுமை நாள் வரை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதை அந்த நாளில் தான் அல்லாஹு தஆலா நமக்கு தெளிவுபடுத்துவான். ஒரு சம்பவத்தை பாருங்கள். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 1463வது நபிமொழி. இந்த தோழர் உபை பின் காப் என்கிற ஒரு நபி தோழர். இவர் யார் என்றால் வஹி எழுதுகிற ஒரு தோழர். ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபை பின் காப் அவர்களை அழைத்து, உபை பின் காப் அவர்களே, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அல்லாஹு தஆலா உங்களிடத்தில் ஒரு சில குர்ஆனுடைய வசனங்களை ஓத சொன்னான் என்று சொன்னார். உடனே உபை பின் காவுப் அவர்கள் கேட்டார்கள், யார் ரசூலல்லாஹ், உபை பின் காவுப் என்கிற பெயரை அல்லாஹ் சொன்னானா, இவ்வளவு பேர்கள் இந்த மதீனாவில் இருந்தும் என்னுடைய பெயரை அல்லாஹ் சொன்னானா யார் ரசூலல்லாஹ். ஆமாம் உபை பின் காவுப் அவர்களே, உங்களுடைய பெயரை அல்லாஹு தஆலா சொன்னான், ஆகவே தான் அந்த கட்டளைப்படி இதோ உங்களுக்கு நான் ஓதுகிறேன் என்று 98வது அத்தியாயத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் ஓத ஓத அந்த உபை பின் காவுப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேம்பி தேம்பி அழுதார்கள். சந்தோஷத்தின் காரணமாக என்னுடைய பெயரை அல்லாஹ் சொன்னானே என்று அந்த கண்ணியம் அவருக்கு கிடைக்க என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய வஹி எழுதுகிற ஒரு தோழர், குர்ஆனோடு அதிகம் அதிகம் தொடர்பு வைக்கிற ஒரு தோழர், குர்ஆனை கற்றுக்கொள்வதில் பேரார்வமுள்ள ஒரு தோழர், ஆகவேதான் அல்லாஹ் அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தை கொடுத்தான் என்று ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். மேலும் பாருங்கள், முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பு 1471வது வசனம். அல்லாஹ் தஆலா குர்ஆனோடு அதிகம் அதிகம் தொடர்பு இருக்கின்ற அந்த இறை விசுவாசிகளை அப்படியே அல்லாஹ் அழைக்கும் பொழுது அந்த குர்ஆனில் சூரத்தில் பக்கராவும் ஆல இம்ரான் என்கிற அத்தியாயமும் அவர்களுக்கு முன்னே போய் நிற்கும். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், குர்ஆன் வந்து நிற்கும் அங்கே. யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி லிகுல்லி மிரிஹும் மின்ஹும் யௌம இதின் ஸஅனி யுனி. அல்லாஹ் சொன்னானா இல்லையா 84வது அத்தியாயம், தாய் மகன் பெற்றோர்கள் பிள்ளைகள் எல்லாம் உங்களை விட்டு ஓடுவார்கள், லிகுல்லி மிரிஹும் மின்ஹும் யௌம இதின் ஸஅனி யுனி, தம்மை காப்பாற்ற என்ன வழி என்று உறவினர்கள் பந்துக்கள் சந்ததிகள் மக்கள் தாய் தந்தை மனைவி கணவன் எல்லாம் ஓடுவார்கள், ஆனால் நம்மோடு வந்து நமக்கு முன்னால் நிற்பது மலக்குமார். சூரத்துல் பக்கரா ஆல இம்ரான் அந்த வசனங்களை ஓதி மனனமிட்ட மக்கள் திருக்குறானில் 2வது அத்தியாயம் 3வது அத்தியாயம் தொடர்ந்து ஓடி அந்த குர்ஆனோடு தொடர்பு வைத்திருக்கிற மக்கள் எப்பொழுதும் சூரத்துல் பக்கரா ஓதுவார்கள், எப்பொழுதும் சூரத்து ஆல இம்ரான் ஓதுவார்கள். அந்த மக்களை அந்த 2 அத்தியாயம் அல்லாஹ்வுடைய முன்னிலையிலே வந்து நிற்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மேலும் ஒரு இடத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், சூரியன் தலைக்கு மேல் கொண்டு வரப்படுகிற அந்த நாளில் மேகமூட்டம் போல் அந்த சூரத்துல் பக்கரா ஆல இம்ரான் வரும், அல்லது ஒளியுள்ள மிக நிழல் தருகின்ற பிரகாசமான ஒளியுள்ள நிழல் தருகின்ற மேகமாக அது வரும், அல்லது சாரை சாரையாக ஒன்றன் பின் ஒன்றாக பறந்து வருகின்ற பறவைகளைப் போல அந்த சூரத்துல் பக்கரா ஆல இம்ரான் வந்து, அல்லாஹுவே எங்களுடைய பரிந்துரையை இந்த அடியானுக்கு நாங்கள் இதோ நாங்கள் செய்கிறோம், நீ ஏற்றுக்கொள் யா அல்லாஹ், நாங்கள் சாட்சி சொல்கிறோம் யா அல்லாஹ், என்னுடைய இந்த அடியானை உன்னுடைய இந்த அடியானை நீ ஏற்றுக்கொள், எங்களை கண்ணியமாக ஓதி பாதுகாத்தான் யா அல்லாஹ் என்று சூரத்துல் பக்கரா சூரத்து ஆல இம்ரான் அல்லாஹ்விடத்திலே பேசுகிற நாள், குர்ஆன் வசனங்கள் அல்லாஹ்விடத்திலே பேசுகிற நாள், குர்ஆனோடு தொடர்பு இருக்கக்கூடிய நமக்கு எந்த கவலையும் வேண்டாம். அகமது என்கிற நபிமொழி தொகுப்பில் 6337வது நபிமொழி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குர்ஆன் அல்லாஹ்விடத்திலே பேசும், குர்ஆன் அல்லாஹ்விடத்திலே பேசும், ஒவ்வொரு இறை இல்லங்களிலும் உங்களுடைய கண் எதிரே எவ்வளவு திருக்குர்ஆன் வசனங்கள் நாம் பேசுகிற மொழியில் அடுக்கி வைத்திருக்கிறார்கள். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அந்த வசனங்களை நீங்கள் படிக்க படிக்க உங்களுடைய உள்ளத்திலே இந்த நபிமொழிகள் பிரதிபலிக்க வேண்டும். இது நமக்கு மறுமையில் சான்று பகருகிற அத்தியாயம். இந்த வசனங்கள் எல்லாம் ஓதுகிற இந்த வசனம் நமக்கு சடங்குக்காக வேண்டியோ சம்பிரதாயத்திற்காக வேண்டியோ அல்ல, நேரம் போவதற்காக வேண்டி அல்ல, ஓதுகிற இந்த இறை வசனங்கள் எல்லாம் பறவை கூட்டம் போல மறுமை நாளிலே வரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் என்கிற உள் அர்த்தத்தோடு உள்ளபூர்வமாக அந்த வசனங்களை நீங்கள் ஓதினால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குர்ஆன் வருமா மறுமை நாளில் வந்து சொல்லுமாம், அல்லாஹுவே இந்த இறை விசுவாசி உறங்குவதை விட்டும் நான் அவனை தடுத்தேன், எல்லோரும் உறங்கும் பொழுது கண் விழித்து ஓதி என்னை கண்ணியப்படுத்தினான் யா அல்லாஹ், ஆகவே எங்களுடைய பரிந்துரைகளை நீ ஏற்றுக்கொள் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லாஹு தஆலா உங்களுடைய பரிந்துரையை நான் ஏற்றுக்கொண்டேன் என்பான்.
உங்களுடைய பரிந்துரையை நான் ஏற்றுக்கொண்டேன் என்றும் அல்லாஹு தஆலா சொல்லுவான். அகமது என்கிற நபிமொழி தொகுப்பில் 6337 நபிமொழி, யார் ஒவ்வொரு வருடமும் இந்த புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்திலும் மாத நோன்பு பிறை 13, 14, 15, வாரத்துடைய நோன்பு திங்கள் வியாழன், ஆசுராவுடைய நோன்பு பிறை 9, 10, அரஃபாவுடைய நோன்பு துல்ஹஜ் பிறை 9, இப்படிப்பட்ட சுன்னத்தான நோன்புகளை தன்னுடைய வாழ்வில், ரமலானுடைய மாதத்தில் ஃபரலான நோன்பையும் தன்னுடைய வாழ்வில், யாரெல்லாம் நோன்போடு அதிகம் அதிகம் தொடர்பு வைத்தார்களோ, மேலும் அந்த நோன்பை கண்ணியப்படுத்தினார்களோ, நோன்பு நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறது என்றால், அந்த நோன்பு வந்து போனால் நாம் தக்குவாவுடைய மக்களாக மாற வேண்டும், அந்த நோன்பு வந்து போனால் நல்லொழுக்கம் உள்ள மக்களாக மாற வேண்டும், அந்த நோன்பு வந்து போனால் திருக்குறானோடு தொடர்புடைய மக்களாக நாம் மாற வேண்டும், அந்த நோன்பு வந்து போனால் இபாதத்துகளை அதிகம் அதிகம் செய்கிற மக்களாக நாம் மாற வேண்டும். அப்படி நோன்போடு தொடர்பு இருக்கிற மக்களுக்கு அந்த நோன்பு வருமாம். அல்லாஹுவே நான் தான் நோன்பு, அல்லாஹுவே நான் தான் நோன்பு, பகல் நேரம் முழுக்க உண்ணாமல் குடிக்காமல் உணவுகளை எல்லாம் கட்டுப்படுத்தி என்னை பகல் முழுக்க ரமலானுடைய மாதம் இன்னபிற காலங்களிலும் நோன்பு நோக்கிற பொழுதெல்லாம் பகல் முழுக்க நீ ஹலாலாக்கிய எல்லாம் எனக்காக வேண்டி ஹராம் ஆக்கி அவன் என்னை கண்ணியப்படுத்தினான், யா அல்லாஹ் என்னுடைய பரிந்துரையை ஏற்றுக்கொள் என்று நோன்பு பேசுகிற நாள் அந்த நாள். இப்படி இபாரத்துகள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே பேசுகிற நாள் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது நமக்கு என்ன கவலை அன்பர்களே, நமக்கு என்ன கவலை? ஐங்கால தொழுகை, சுன்னத்தான தொழுகை, நஃபிலான தொழுகை, தஹஜ்ஜுத்தான தொழுகை, லுஹாவுடைய தொழுகை, நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அதிகம் அதிகம் அல்லாஹ்வுடைய பாதையில் சென்று அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு சென்று சுஜூதுகளை அதிகம் அதிகம் செய்யும் பொழுது, ஃபஜ்ருடைய தொழுகை, ஈஷாவுடைய தொழுகை, அல்லாஹ்விடத்திலே சான்று பகரும், அல்லாஹ்விடத்திலே சாட்சி சொல்லும் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹுவே இந்த அடியானுக்கு எங்களுடைய பரிந்துரையை ஏற்றுக்கொள் என்று மனிதர்கள் எல்லாம் வருவார்களாம், ஜின்கள் வருவார்களாம், வானவர்கள் எல்லாம் வருவார்களாம். ஏன்? அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட நம்முடைய பார்வைக்கு உயிரற்ற பொருளாக தெரிந்த பசுமையான காய்ந்த இலைதழைகள் எல்லாம் வரும். யார் இந்த அடியான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இறை விசுவாசிகளே, உங்களுக்கு பாங்கு சொல்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்தால் உங்களுடைய குரலை நீங்கள் உயர்த்தி சொல்லுங்கள். அந்த குரலை கேட்கின்ற மனித இனங்கள், ஜின் இனங்கள், மேலும் வானவர்கள், அது மட்டுமல்ல காய்ந்த பசுமையான எல்லாம் இந்த உலகத்தில் உங்களுக்காக வேண்டிய அந்த மறுமை நாளில் வந்து அல்லாஹுவே உனக்காக வேண்டிய அழைப்பு விடுத்த அடியான், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அஷ்ஹது அல்ல இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று ஐங்கால தொழுகைக்காக வேண்டி அழைப்பு கொடுத்த அடியான் யா அல்லாஹ் என்று உயிரற்ற உயிர் உள்ள எல்லாம் உங்களுக்காக வேண்டி மறுமை நாளில் பரிந்து பேசும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அப்படிப்பட்ட நாளில் நமக்கு எந்த கவலையும் வேண்டாம், அல்லாஹ் நிச்சயம் நம்மை கைவிட மாட்டான். அது மட்டுமல்ல, ஹஜ்ஜுக்கு சென்ற, உம்ராவுக்கு சென்ற அந்த புனிதமிக்க கௌபாவை தரிசனம் செய்கிற வாய்ப்பு கிடைத்த மக்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், திருமதி என்கிற நபிமொழி தொகுப்பில் 884வது நபிமொழி, யார் ஒருவர் அஸ்வத்து கல்லை தொட்டு முத்தமிட்டாரோ அந்த கல் மறுமை நாளில் பார்க்கின்ற கண்களாக பேசுகின்ற நாவாக வந்து அல்லாஹ்வே இவன் என்னை முறையாக முத்தமிட்டு கண்ணியப்படுத்தியவன், ஆகவே யா அல்லாஹ் இவனுக்கு நீ எனது பரிந்துரையை ஏற்பாயாக என்று கல்லும் பஸ்வத் கல்லும் அல்லாஹ்விடத்திலே சான்று பகரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அதுதான் அந்த மறுமை. நமக்கு என்ன கவலை? இபாதத்துகள் பேசுகிற நாள், நம்மை எல்லாம் கைவிட்டாலும், குடும்பம் கைவிட்டாலும், ஆனால் இறை விசுவாசிகளுக்கு யார் நம்மை கைவிட்டாலும் நாம் செய்த இபாதத்துகள் நிச்சயம் அல்லாஹ்விடத்திலே பேசி நம்மை பாதுகாக்கும் என்கிற நம்பிக்கை நமக்கு ஆழமாக அழுத்தம் திருத்தமாக இருக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கும் பொழுது நமக்கு எந்த கவலையும் வேண்டாம். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5345, புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் 7514வது நபிமொழி, இறை விசுவாசியை அல்லாஹு தஆலா விசாரிக்கிறான். பாருங்கள், இறை விசுவாசி எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தி இறை நிராகரிப்பாளர்கள், முஸ்ரிக்கின்கள், முனாஃபிக்குகள், அல்லாஹ்வுக்கு துரோகம் செய்தவர்கள் இப்படியெல்லாம் நிற்கிற அந்த நாளில் விசாரணை மன்றத்தில் விசாரிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு இறை விசுவாசியை விசாரிக்கும் போது எந்த அளவுக்கு அல்லாஹ் கண்ணியம் கொடுக்கிறான் தெரியுமா? அல்லாஹ்வும் அந்த அடியானும் பேசுகிற அந்த பேச்சு யாருக்குமே தெரியாதாம்.
யாருக்குமே தெரியாதாம். அல்லாஹ் என்ன செய்வான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், கேளுங்கள், அதிர்ந்து போவீர்கள். அப்படிப்பட்ட ரஹ்மான் நம்முடைய ரஹ்மான், அப்படிப்பட்ட ரப் நம்முடைய ரப். அவனுக்கு 1% கூட நீங்கள் துரோகம் இழைக்கவே கூடாது. எந்த நிலையிலும் அவனுக்கு மாறு செய்கிற எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் வந்துவிடக் கூடாது. நம்முடைய கண்ணியத்தை காப்பாற்றுகிறவன் அந்த ரப். மறுமை நாளில் அல்லாஹு தஆலா ஒரு இறை விசுவாசியை தனக்கு அருகிலே அல்லாஹ் அழைப்பான். தன்னுடைய திரையை அப்படியே போடுவான். ஒரு கதவை பூட்டி இரண்டு பேர் உள்ளே பேசினால் எப்படி ஒன்றும் தெரியாதோ அதே போல ஒரு திரையை அல்லாஹ் போட்டு விடுவான். உள்ளே என்ன நடந்ததுன்னு யாருக்குமே தெரியாது. அந்த திரைக்குள் போன உடனே அந்த இறை விசுவாசி நடுநடுங்க ஆரம்பிப்பார். சுபஹானல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 4 பேர் மத்தியில் வைத்து ஒரு விஷயத்தை பேசுவதற்கும் தனியாக உள்ளே வா என்று கூப்பிடுவதற்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம். அல்லாஹு தஆலா அவரை அழைத்து ஒரு திரையை போட்ட உடனே அந்த இறை விசுவாசி சொல்லுவார், அல்லாஹ் நான் இந்த பாவங்களை எல்லாம் செய்தேன், நான் ஒத்துக்கொள்கிறேன் யா அல்லாஹ். எடுத்த உடனே அந்த இறை விசுவாசி சொல்லிவிடுவார், விசாரணை எல்லாம் ஜம்ப ஜாஸ்தி எல்லாம் இல்லை, அல்லாஹ்வே நான் ஒத்துக்கொள்கிறேன், நான் இந்த பாவங்களை எல்லாம் நான் செய்தேன், உண்மைதான். அல்லாஹ் திரும்ப சொல்லுவான், அது எனக்கும் தெரியும், ஆனால் உலகத்தில் எப்படி உன்னை பாதுகாத்தேனோ அதே போல இப்பொழுதும் நான் பாதுகாத்து விடுவேன். உன்னுடைய இந்த தவறெல்லாம் வெளியே தராது, நீ போ என்று அல்லாஹ் சொல்லுவான். வெளியே தெரியாது, நீ போ என்பான். அப்போ அந்த இறை விசுவாசி சொல்லுவானாம், யாரெல்லாம் இந்தந்த பாவம் எல்லாம் செய்தேனே எல்லாம் நான் மன்னித்து விட்டேன், நீ போய்ச்சே என்பான் அல்லாஹு தஆலா. இறை விசுவாசிக்கு பெரிய ஒரு சந்தோஷம். வெளியே உள்ள மக்களுக்கெல்லாம் உள்ளே என்ன நடந்ததென்றே தெரியாதாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அந்த ரப்பு நம்முடைய ரப், நாம் எந்த கவலையும் அடைய வேண்டாம், எந்த பதட்டமும் அடைய வேண்டாம். மறுமை, நரகம், விசாரணை என்று தொடர்ந்து வருகிற அந்த கடுமையான அந்த நீதிமன்றத்தை குறித்து கேள்விப்படும் பொழுது அச்சம் உள்ளத்திலே இருக்கலாமே தவிர அவநம்பிக்கை நமக்கு வேண்டாம். அல்லாஹ் நிச்சயம் நம்மை கைவிட மாட்டான் என்பதை மட்டும் நீங்கள் தெரிந்து கொண்டு இறுதியாக ஒரு நபிமொழியை உங்களுடைய கவனத்திலே நான் பதிவு செய்து கொள்கிறேன். நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 381 நபிமொழி புகாரியினுடைய கடைசி நபிமொழி. அதற்கு பிறகு புகாரியிலே ஹதீஸ் கிடையாது. புகாரியினுடைய கடைசி நபிமொழி 7563 நபிமொழி. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், உங்களுடைய நாவு இருக்கிறதே, இந்த நாவுக்கு அபரிவிதமான சக்தி உண்டு. என்ன சக்தியாம்? குடும்பங்களில், சமூகத்தில் குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்துவது அல்ல, அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் மிக சுலபமாக நீங்கள் சொர்க்கம் செல்லலாம். நீதி தராசு உண்டுமே, மீசான் என்கிற நீதி தராசு. அந்த தராசில் நன்மை தட்டு அதிகரிக்க உங்களுடைய நாவு மட்டும் இருந்தால் போதும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அல்ஹம்துலில்லா இந்த வார்த்தையை சொல்லுவதற்கு யாருக்காவது கஷ்டமா? மனப்பாடம் பண்ணுவதற்கு கஷ்டமா? முஸ்லீமாக இருந்தால் எல்லோருக்கும் தெரியும் அல்ஹம்துலில்லா என்கிற வார்த்தை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நன்மை தராசை, நன்மை தட்டை அதிகமதிகம் நிரப்பக்கூடிய சக்தி அல்ஹம்துலில்லா என்கிற வார்த்தைக்கு உண்டு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லா என்று சொன்னால் வானம் பூமி அளவுக்கு நன்மைகளை கொண்டு போய் நிரப்பினாலும் பத்தாதாம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல்லாஹ் சொல்கிறான், வானம் பூமி அளவுக்கு நன்மைகளை கொண்டு போய் போட்டாலும் அந்த வானம் பூமி அளவுக்கு இடைப்பட்ட இடத்தையெல்லாம் நிரப்பிவிடும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்படி ஒரு நபிமொழி. மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு நபிமொழியை பாருங்கள், புகாரியில் கடைசி நபிமொழி, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான வார்த்தை, உங்களுடைய நாவுக்கு இலகுவான வார்த்தை, அல்லாஹ்வுடைய நன்மை தட்டை அதிகரிக்கக்கூடிய வார்த்தை. 3 சொல்லை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்துகிறார். நன்மை தட்டை அதிகரிக்கக்கூடிய வார்த்தை, சொல்வதற்கு இலகுவான வார்த்தை, அல்லாஹ்வுக்கு விருப்பமான வார்த்தை. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம். அல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்படுவான். இந்த வார்த்தையை எடுத்து அந்த தட்டிலே போட்டால் அதற்கு ஈடு இணையாக எவ்வளவு பெரிய தீமைகள் இருந்தாலும் நன்மை தட்டு அதிகரிக்குமாம், தீமை தட்டு கீழே போய்விடுமாம். இப்படி நம்முடைய நாவுக்கு அபரிவிதமான சக்திகள் உண்டு என்பதையும் புரிந்து அதிகமதிகம் நம்முடைய நாவை இறை தியானத்திற்கு பயன்படுத்துங்கள், திக்ருகளுக்கு பயன்படுத்துங்கள். அல்லாஹ்வுக்கு ஓப்பான வார்த்தைகளை சொல்லி நம்முடைய வாழ்வை கழிக்க நாம் ஒவ்வொருவரும் முன்வர வேண்டும். ஆகவே இந்த பயானுடைய சாராம்சம் என்னவென்றால், மறுமை, மரண வேதனை, சக்கராத் என்றெல்லாம் வரும் பொழுது இறை விசுவாசிகள் பதற்றப்பட வேண்டிய அவசியமில்லை. இறைவனை நம்புகிற மக்களை இறைவன் கைவிட மாட்டான். இறைவனை குறித்து நல்ல எண்ணம் கொண்ட நிலையில் நாம் மரணிக்க வேண்டும். நல்ல அமல்கள் செய்கிற பொழுது இகலாசான எண்ணத்தோடு அந்த அமல்களை செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட நல்லவர்களாக வாழ்ந்து மரணிக்கின்ற எல்லாம் வாய்ப்பை அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் தந்தரல வேண்டும். அல்லாஹு தஆலா இறை விசுவாசிகள் அல்லாமல் அமல்களை உலகத்திற்காக வேண்டி செய்த மக்கள், அமல்களை
பேருக்காக வேண்டியும் புகழுக்காக வேண்டியும் செய்த மக்கள், இந்த உலகத்தில் அல்லாஹுவை மறந்து அநியாயங்கள் செய்த மக்கள், அவர்களை அல்லாஹு தாலா எந்த அளவுக்கு கடுமையான விசாரணை அந்த நீதிமன்றத்தில் அல்லாஹு தாலா விசாரிக்க போகிறான் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் நாம் பார்ப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா எதை கேட்டோமோ அதன் அடிப்படையில் வாழ்ந்து பின்பற்றி வாழ்ந்து மரணிக்கின்ற நல்லவர்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தௌவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.